ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சூப்பரான அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்க்கை டச் பண்ணிக்கோ. இப்போ வாட்ஸ்அப் க்ளோஸ் போய்க்கோங்க. போனோன்னே இந்த டாட்டர் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங் இருக்குது பாருங்கள், செட்டிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது இருக்கும். இது இதை டச் பண்ணி கேமரா இருக்கா, கேமரா டச் பண்ணோன்னே கேலரிக்கு போங்க. போனோடனே இந்த ஒரிஜினல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கவர் ஆகலை, இது ஃபுல்லாக கவர் ஆகிற பாருங்கள். அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷனு. இப்போ அதை டச் பண்ணிக்கோங்க. கேலரி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு செலக்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஒரிஜினல் ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த இதெல்லாம் ரொட்டேட் ஆப்ஷன், இதை ரொட்டேட் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இந்த பென்சில் ஆப்ஷன் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர்னு இருக்குது பாருங்கள். அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபோட்டோ ஃபேம்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ பேக்ரவுண்ட் கலர் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தெரியோ அதை குறைச்சிக்கோங்க. ரெட்டை நான் குறைக்கேன். குறைச்சி ஓகே கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் உங்களுக்கு எப்படி கலர் பேக்ரவுண்ட் வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இது சைடாகவும் வைக்கலாம், நேராகவும் வைக்கலாம். இப்போ இந்த இது கிளிக் இந்த லாஸ்டில் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அளவு கொடுங்க. அளவு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவைன்னா பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு பேக்ரவுண்ட் தேவை. டவுன்லோட் கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள் சுத்தநகரப்போ மாறிடும் பாருங்கள். இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது லோட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் இப்படி எப்படி இந்த லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.